திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்கு ஆதரவாக ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ஒரு முழு கடையடைப்பு போராட்டத்துக்கு அறிவுகள் விட்டிருப்பதை விவசாயிகள் சார்பில் நாங்கள் ரொம்ப மனசார வரவேற்கிறோம். கடந்த 5-6 மாத காலமாக வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய தொழிலாளிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தி விவசாய இயக்கங்கள் சார்பில் விவசாய தொழிலாளர் சங்கங்களின் சார்பில் ஏராளமான போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கோம். இன்றைக்கி விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாய தொழிலாளிக்கு ஆதரவாக அனைத்து தொழிற்சங்கங்களும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து போராட வந்திருப்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக நான் வந்து பார்க்குறேன். குறிப்பாக மத்திய அரசாங்கம் டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 37 நாட்களாக அவர்கள் போராடி கொண்டிருந்த பிறகும் அவர்களை சந்தித்து பேசுவதற்கு கூட நம்முடைய பாரத பிரதமருக்கு நேரமில்லை. அவர்கள் நிர்வாண போராட்டம் உட்பட நடத்தியதற்கு பிறகும் அவர்களுடைய கோரிக்கையை கேட்பதற்கு நம்முடைய பாரத பிரதமர் தயாராக இல்லை. அதே நேரத்தில் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் இந்திய பெருமுதலாளிகளுக்கும் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை பல்வேறு வகைகளில் சலுகைகளாக இந்த அரசாங்கம் தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் விவசாயிகளுடைய வாங்கியிருக்கக்கூடிய கடனை இந்த வறட்சியான சூழ்நிலையில் விவசாயம் பொய்த்து போய் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இந்த வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை ஏற்பதற்கு மத்திய அரசும் ரிசர்வ் வங்கி கவர்னர் உள்ளிட்ட நிதித்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து மறுத்து வருவது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதே போலவே தமிழ்நாடு அரசு கோரிய 39,565 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணப் பணிக்காக கோரிய நிதியை தருவதற்கும் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து மறுத்து வருகிறது. வெறும் 1,748 கோடி ரூபாய் மட்டுமே இவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதனால் தமிழ்நாட்டில் குடித நீர் அல்லது கால்நடை தீவனம் அல்லது விவசாயிகளுக்கு கூடுதலான நிவாரணம் போன்ற கடமைகளை செய்வதற்கு அந்த நிதி என்பது எந்த விதத்திலும் போதுமானதல்ல. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் கோரிய நிதியை உடனடியாக வழங்குவதற்கு மத்திய அரசாங்கம் முன்வர வேண்டும் என்கிறது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இதிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலையாலும் அதிர்ச்சியாலும் இந்த காலத்தில் மாண்டு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெறும் 82 விவசாயிகளுக்கு மட்டுமே மிக சொற்ப தொகையாக தலா 3 லட்சம் ரூபாய் என்கிற அடிப்படையில் இப்போது அளித்திருக்கிறார்கள். இந்த 82 பேர் என்பது கூட என்ன அடிப்படையில் அவங்க வந்து கணக்கெடுப்பு எந்த அடிப்படையில் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. ஆகவே இந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய குடும்பங்கள் அனைத்திற்கும் நிவாரணம் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். அந்த குடும்பங்கள் அனைத்தும் குடும்பத்தலைவர்களை இழந்து நிற்கதியாக தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். பலர் கைக்குழந்தையுடன் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இறந்து போனவர்கள் ஏராளமான கடன்களை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். கடன்காரர்களுடைய தொல்லை, குழந்தைகளை வளர்க்க வேண்டிய நெருக்கடி, அடுத்து விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழல் போன்ற பல்வேறு தொல்லைகளுக்கு அவர்கள் ஆளாயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக மாண்டு போன அனைத்து விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். அதே போலவே இன்றைக்கி விவசாய தொழிலாளிகளுக்கு கடந்த 6-7 மாத காலமாக எந்த வேலையுமின்றி வருமானமுமின்றி கொடூரமான வறுமையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு இதுவரை எந்த ஒரு நிவாரணத்தையும் மாநில அரசாங்கம் அறிவிக்காதது வன்மையான கண்டனத்துக்குரியது. அந்த விவசாய தொழிலாளிகள் குடும்பம் குடும்பமாக தமிழகத்தை விட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு வேலை தேடி வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் கூட அவர்களுக்கு குறைந்தபட்ச ஒரு நிவாரணத்தை அளிப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தயாராக இல்லை. அந்த குடும்பங்கள் இன்றைக்கு பொது விநியோகத்தில் கிடைக்கக்கூடிய அரிசியை நம்பித்தான் பிழைத்து கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையும் இன்றைக்கி அரிசியை 10 கிலோவாக குறைச்சி பருப்பு பாமாயில் எண்ணெய் எல்லாத்தையும் குறைச்சி அந்த குடும்பங்கள் ஒருவேளை சோறு கூட உண்ண முடியாத ஒரு நிலைமையை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் பொது விநியோகத்தில் அந்த குடும்பங்களுக்கு மாதத்திற்கு 30 கிலோ அரிசி இலவசமாக வழங்குவதற்கும் அரிசி பாமாயில் உள்ள பொருட்களை ஏற்கனவே வழங்கி கொண்டிருந்த அளவு வழங்குவது ஒன்றுதான் அந்த குடும்பங்கள் உயிர் வாழ்வதற்கான ஒரு வழியாக இருக்கும். ஆகவே இதையும் தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி வரக்கூடிய 25ஆம் தேதி விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் ஆதரவாக அனைத்து எதிர்க்கட்சிகள் அனைத்து தொழிற்சங்கங்கள் ஒட்டுமொத்த தமிழகமே ஒன்று திரண்டு ஆதரவான போராட்டத்தை அறிவித்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அன்றைய தினம் சாலை போக்குவரத்தை தடுப்பது, ரயில் போக்குவரத்தை தடுப்பது, ஒட்டுமொத்த தமிழகமே முடங்கியது என்கிற நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து பகுதி மக்களும் இதற்கு ஆதரவாக இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும்.
குறிப்பாக வணிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வணிகர் சங்கங்களுடைய தலைவர்கள் மே மாதம் 5ஆம் தேதி அவர்கள் சங்கத்தினுடைய விழாவை ஒட்டி 25ஆம் தேதி கடையடைப்பு செய்ய முடியாது என்கிற முறையில் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இது உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். விவசாயிகள் விவசாய தொழிலாளிக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் ஒன்றாக திரண்டு நிற்கிற போது வியாபாரிகள் வந்து இது போன்ற ஒரு அறிக்கை அளித்திருப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. ஏதோ ஒரு நாள் வியாபாரம் நின்று போவதனால் அவர்களுடைய தொழில் ஒன்றும் கடுமையாக பாதிக்க போகிறதில்லை. ஆகவே இந்த விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த தமிழகத்தோடு இணைந்து வியாபாரிகளும் வணிகர் சங்கங்களும் அன்றைய ஒரு தினம் முழு கடையடைப்பு செய்து அவங்களுடைய ஆதரவை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோளாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த போராட்டம் நிச்சயமாக மத்திய மாநில அரசுகளை இந்த வறட்சி சம்பந்தமான பிரச்சனையில் அசைப்பதற்கும் அல்லது வேறு இந்த நிவாரணம் சம்பந்தமான விஷயங்களில் சில நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நிச்சயமாக இந்த போராட்டம் உதவும் என்று நான் நம்புகிறேன். அனைத்து பகுதியினரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.